எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் என்பிகே தமிழ் ருச்சி. நாம இன்னைக்கு ஹைதராபாத் ஸ்பெஷல் பஹாரா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சவனே 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ உடைச்சு போட்டுக்கோங்க. 4 பட்டை போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி. மசாலா எல்லாம் பொரிஞ்சவனே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல நிலமா வெட்டி வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நீல வாக்குல வெட்டி வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனவனே நான் 1 கைப்பிடி புதினா எடுத்து வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இது கூடயே போட்டுக்கோங்க. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே இதில் போட்டுருங்க. நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நான் ஊற வைக்கல, அதனால 1:2 பங்கு எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா 1:15 பங்கு எடுத்துக்கோங்க தண்ணி, அதுவே போதும். இப்போ நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால நான் 4 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும், அப்புறம் மூடி வைக்கலாம். ரைஸ் கொஞ்சம் வெந்தவுடனே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிடுங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ரைஸ் சூப்பராக வெந்துடும், பொல பொலன்னு இருக்கும். நம்ம பகாரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது. பாருங்க ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல். நான் சொன்ன ரேசியோவிலையே தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் இது உடையாமல் நல்லா நீட்டாக வரும். ஹைதராபாத் ஸ்பெஷல் பஹாரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா, வெஜ் கறி இது மாதிரி வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.